பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர். தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் அமைச்சர்கள் கே என் நேரு, உதயநிதி உள்ளிட்ட 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மக்களவை தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக அமைக்கப்பட்ட திமுக ஒருங்கிணைப்பு குழு தனது பணிகளை மிக சிறப்பாக செய்த நிலையில் வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய மாறுதல்கள், அமைப்பு ரீதியான சீரமைப்புகளை கட்சித் தலைவருக்கும் தலைமைக்கும் பரிந்துரைக்கவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் திமுக ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் அமைச்சர்கள் கே என் நேரு, ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல்களில் திமுக கூட்டணிக்கு தொடர் வெற்றி கிடைத்து வரும் நிலையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் எளிதாக வெல்லலாம் என்று அலட்சியம் கூடாது என்றும், எதிர்கட்சிகளை பலவீனமாக கருதக்கூடாது என்றும், இலக்கு நோக்கி திட்டமிட்டு பயணிக்க வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார்.